ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரத்த நாளங்களில் எப்பயுமே கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை நம்ம அஜாக்கிரதையாக எடுத்துக்கிறப்போ மாரடைப்பு ஏற்படுது. நம்ம ரத்த நாளங்களில் படிஞ்சிருக்கிற கொழுப்புகளை கரைக்கிற அற்புதமான ரெமடியை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ரெமடி என்ன, அதுக்கு என்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி தயார் பண்ணணுங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை கடைசி வரைய பாருங்க. வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் பத்தில் ஒருத்தங்களாவது மாரடைப்பு பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எப்பயுமே மாரடைப்புங்கிற பிரச்சனையே வராமல் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். எப்பயுமே ரத்த ஓட்டம் எங்கேயுமே பிளாக்கேஜஸ் இல்லாமல் போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நடந்தால் தான் நம்மளோட ஹார்ட் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக்கேஜஸ் எதனால் வருதுன்னா, நம்ம சாப்பிட்ட உணவுகளில் இருக்கிற விஷ பொருட்கள் கெட்ட கொழுப்புகளாக மாறி அதுதான் நரம்புகளில் அடைப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி அடைப்பு இருக்கிறப்போ பிளட் ரொட்டேஷன் குறைவாக நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலில் ரத்த ஓட்டம் சரியாக நடக்கலாட்டி எந்த வேலையுமே துரிதமாக சுறுசுறுப்பாக பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு கொடுக்குற அந்த ரெமடி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை தயார் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வெறும் 4 பொருட்கள் மட்டும்தான். என்னென்னா, முதல் பொருள் சுரைக்காய், ரெண்டாவது பொருள் புதினா, மூணாவது கொத்தமல்லி, நாலாவது கருவேப்பிள்ளை. இந்த 4 பொருட்களுமே ஒவ்வொருத்தங்களுக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்காக ஒரு கைப்பிடி அளவு சுரைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட 10 புதினா இலை, அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அடுத்ததான் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை. உங்ககிட்ட கருவேப்பிள்ளை இல்லாட்டி துளசி இலைகளை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த 4 பொருட்களையும் மிக்சியில் போட்டு நைஸ் ஜூஸாக தயார் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஜூஸை நாள் தவறாமல் தினமும் 6-7 மாதம் வரைய எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ 90% ரத்த நாளங்களில் ஏற்பட்டிருக்கிற அடைப்பு குறைஞ்சு போகுது. இதனால் நம்ம உடலில் ஹை பிளட் ப்ரெஷர் பிரச்சனை உடனடியாக குறையுது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக்ஸ், சுகர் லெவலும் கண்ட்ரோலில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர்ஃபால் பிரச்சனையும் குறைஞ்சு போகுது. கண் பார்வை குறைபாடு, மந்தமான கண் பார்வை இல்லாமல் பிரகாசமான கண் பார்வை உங்களுக்கு சொந்தமாகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை 7 தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ நம்ம உடலில் சேர்ந்திருக்கிற அன்வான்ட் ஃபேட் கரைஞ்சு, அதாவது பெல்லி ஃபேட் கரைஞ்சு, பெர்ஃபெக்டான ஷேப் உங்கள் உடலுக்கு கிடைக்குது. அதோட அதிக உடல் எடை பிரச்சனையும் குறைஞ்சு போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி நல்ல உணவுப் பொருட்களோட இந்த ஜூஸையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் உடலில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா துரிதமாக நடக்குது. ஸோ இதய சம்பந்தமான வியாதிகள் வராமல் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க இல்லையா, இதுதான் இன்னைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதால இந்த பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ உங்களோட அபிப்பிராயத்தை தவறாமல் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென், டேக் கேர், பை.